கால் முடியும் தோடா. யங் இந்தியன் பவுண்டேஷன் ட்ரஸ்ட் சார்பில் ஆதரவற்ற பெண் குழந்தைகள் இல்லத்தைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு பட்டாசுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது. கோவை யங் இந்தியன் பவுண்டேஷன் ட்ரஸ்ட் சார்பில் கோவை வடவள்ளி பகுதியில் உள்ள ஆஸ்ரயா சேரிட்டபிள் இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற பெண் குழந்தைகளுடன் தீபாவளி கொண்டாடினர். டிரஸ்டின் செயலாளர் விஷ்ணு பிரபு, தலைவர் ஷியாம் கார்த்திக் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளுக்கென இயங்கி வரும் இல்லத்தில் உள்ள ஏழை எளிய ஆதரவற்ற பெண் குழந்தைகள் என 135 பெண் குழந்தைகளுக்கு புத்தாடை, இனிப்பு, காரம் மற்றும் பட்டாசுகள் வழங்கினர். பட்டாசுகளை பெற்ற குழந்தைகள் அனைவரும் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாகி விஷ்ணு பிரபு, யங் இந்தியன் சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருவதாகவும், குறிப்பாக மாணவ மாணவிகளின் கல்வி மற்றும் மருத்துவ உதவிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதுபோன்ற பண்டிகை நேரங்களில் இதுபோன்ற சேவைகளை செய்ய அதிக இளைஞர்கள் முன்வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். விழாவில் கனரா வங்கி குணசேகரன், சுபாஷ் சுப்பிரமணியம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி தினத்தினை இன்று ஆசிரம் அறக்கட்டளையின் சார்பில் இங்கு இருக்கக்கூடிய 150 மேற்பட்ட குழந்தைகளுடன் சேர்ந்து இந்த தீபாவளி திருநாளினை யங் இந்தியன்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் அறக்கட்டளையின் சார்பாக கொண்டாடியதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமும் அடைகிறோம். மேலும் பாதுகாப்பான தீபாவளியை எப்படி கையாளுவது, வெடிப்பொருட்களை எப்படி பாதுகாப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதனை இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டோம். இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அதை நன்றாக புரிந்து கொண்டனர். மீண்டும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இனிப்பும் உணவுகளும் வழங்கினோம். இந்த தீபாவளியை இவர்களுடன் சேர்ந்து கொண்டாடுதல் நாங்கள் எல்லாம் மக்கற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்கூல் எஜுகேஷனுக்காக ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு ஸ்பான்சர்ஷிப் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். 9th படிக்கிறவங்க, 10th படிக்கிறவங்க, 12th படிக்கிறவங்க, எந்த குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு மேல் படிப்பு படுறதுக்கும் இல்லை பள்ளி படிப்பு தொடர்றதுக்கும் கூட ஸ்பான்சர்ஷிப் வழங்கிட்டுருக்குறோம். அதுபோக மெடிக்கல் உதவி, அதாவது ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் யங் இந்தியன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக அவங்களுக்கு உதவிகளை செய்கிறோம். இதோட அர்த்தமே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. யங் இந்தியன்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் இளம் இந்தியாவை உருவாக்குவது தான், ஆரோக்கியமான வளமான இந்தியாவை உருவாக்குவது தான் இந்த யங் இந்தியன்ஸ் ஃபவுண்டேஷன். அதோடைய செயலாளர், தலைவர், பிரசிடெண்ட் நாங்கள் எல்லாருமே கூட இருந்து எல்லாம் ஒன்றா செய்கிறோம். மேலும் மேலும் எங்களுடைய பணிகள் உதவி எங்கெல்லாம் தேவைப்படுதோ அவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறோம்.